மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4-level அஷூரன்ஸ் சர்டிபிகேட். காவிரியில் 9.2 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணை. தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி மோடி என்ற தனி மனிதருக்கு கிடைத்த வெற்றி என நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சசிகலாவுக்கு எதிரான அந்நிய செலாவணி வழக்கு ஜூலை 16 ஒத்திவைப்பு. குஜராத்தில் 15 மேற்பட்ட காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தராக வைதேகி விஜயகுமார் நியமனம். ராசிபுரம் குழந்தைகள் விற்பனை வழக்கில் கைதான 2 பெண்கள் பிணை கேட்டு நாமக்கல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்டவர் கைது, துப்பாக்கி பறிமுதல். தமிழகத்தில் வரும் 3 நாட்களில் இயல்பை விட 6 செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு, வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை பணியாளர்கள் 300 பேர் கைது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற பாஜக வெற்றி ஊர்வலத்தில் கையெறி குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4-level அஷூரன்ஸ் சர்டிபிகேட்.